இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சில்லி சிக்கன். இப்போ இந்த லாக்டவுனில் வந்துட்டு ஹோட்டலுக்குலாம் நம்ம போக முடியாது, அதனால் நம்ம வீட்லேயே எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் சில்லி சிக்கன் செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து முதல்ல வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கணும். இதில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ சிக்கன் இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு நான் மேரினேட் பண்ணுற ப்ராசஸ் சொல்லித்தரேன். இதை மேரினேட் பண்ண பிறகு தான் வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் வந்து சில்லி சிக்கன் பண்ணுற ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேரினேட் பண்ணுவோம். இதில் வந்து சிக்கன் வந்து 1.5 கிலோ இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், நம்ம அதுலேயும் உப்பு போடணும். சும்மா இந்த சிக்கன் மேரினேஷனுக்காக 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கணும். நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் வந்து அதுவும் 1 ஸ்பூன் நம்ம போட்டுக்கிறோம். ஏன்னா தயிர் போட்டால் சிக்கன் வந்து நல்லா வெந்துருங்க. அதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டால் அப்புறம் 1/2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் மொத்தம். அடுத்து அரிசி மாவு அதுவும் 1/2 ஸ்பூன். அடுத்து சில்லி பவுடர் 1 ஸ்பூன். ஒரு முட்டை, அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதை நம்ம வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கலந்துடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இப்போது இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நம்ம வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பொரிக்கலாம். ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கப்புறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா இதை வந்து எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வைக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து பொரித்து எடுக்கிறது. இப்போ வந்து நம்ம பொரிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சிக்கன் பொரிக்கலாம் வாங்க. நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து குக் ஆகிடுங்க. சிக்கனை நம்ம பொரிச்சு எடுக்கும் போதே ஒரு 50% வந்து குக் பண்ணிடுவோம். இதுக்கு அடுத்த 3rd ஸ்டேஜில் வந்து இன்னும் நல்லா குக் ஆகிடும் சிக்கன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம 65 மாதிரி பொரிக்கக்கூடாதுங்க, முறுமுறுன்னெலாம். இது ஓரளவுக்கு நல்லா வெந்தவுடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பார்க்க நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நான் வந்து இப்போ எல்லாத்தையும் பொரிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் வந்து நான் பொரித்து எடுத்துட்டேன். பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளோட 3rd ப்ராசஸ் வந்து நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்னென்ன தாளிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், குடமுளகா. குடமுளகா வந்து நீங்கள் எந்த கலர் குடமுளகா வேணாலும் எடுத்துக்கலாம். குடமுளகா, பூண்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பச்சை மிளகா, அதையும் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கணும். நீங்கள் இது வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து தாளிக்க போகிறோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ், சோயா சாஸு, கொஞ்சோண்டு வந்து ரெட் சில்லி பவுடர்லாம் போட போகிறோம். நான் உங்களுக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. முதல்ல எண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம எதில் பொரிச்சோமோ அதிலே தான் செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க.
நீங்க பொரிச்சு எடுத்த எண்ணெயிலே செய்யலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அளவா பொரிச்சு அதுலேயே பொரி எண்ணெய் ஊத்திட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டு நீங்க அதுலேயே வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம், கொடமிளகா, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையுமே வந்து இதில் போட போகிறோம். செம்ம ஸ்மெல் வருங்க. இந்த கொடமிளகா பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது அவ்வளோ ஒரு ஸ்மெல் கிடைக்குங்க, நல்ல ஒரு அரோமா இருக்கும் இதில். க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கணும் எல்லாமே, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் கலர் கேப்சிகம் போட்டிருக்கேன், அப்புறம் எல்லோ கலர் போட்டிருக்கேன், ரெண்டு கலருமே போட்டிருக்கோம் இதில். நம்மளுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல அதுக்காக. இது வந்து நல்லா வதங்கணுங்க, ஓரளவுக்கு நல்லா வதங்கி அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கேப்சிகமோட ஸ்மெல் வந்து வெளியில் வரும். நல்லா வதங்கணும், அந்த பூண்டோட ஸ்மெல்ல, அப்புறம் நம்மளோட கொடமிளகா ஸ்மெல் எல்லாமே வந்து வெளியில் வரும். நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா, நல்ல எண்ணெயில் வந்து நல்லா சுருங்கி இருக்கு பாருங்கள். கேப்சிகம்லாம் ஆனியன்லாம் நல்ல எண்ணெயில் வதங்கிடுச்சு, பூண்டு ஸ்மெல் எல்லாமே எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டைமில் வந்து நம்மளோட பொரிச்சு எடுத்த சிக்கன், இப்போ சில்லி சாஸ் போட போகிறோங்க. சில்லி சாஸ் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லியும் நீங்கள் போட்டுக்கலாம், க்ரீன் சில்லியும் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ரெட் சில்லி போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் இல்லையா, 1.5 கிலோ சிக்கனுக்கு வந்துட்டு 200 கிராமுக்கான சில்லி சாஸ் வந்து நான் ஊற்றுறேங்க இதில். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணாலும் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது சோயா சாஸ் ஊற்றுறேன். சோயா சாஸ் ரொம்ப சேர்க்கக்கூடாது, சோயா சாஸில் வந்து நம்மளுக்கு ஒரு புளிப்பு கண்டென்ட் தெரியும், அதனால் வந்து சோயா சாஸ் ரொம்ப ஊற்றக்கூடாது. சோயா சாஸ் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் தான் ஊற்றணும், அவ்வளோதான். வேணால் நம்ம கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வினிகர், அதுவுமே இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த ஹோட்டலோட டேஸ்ட் வர்றதுக்காக தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வினிகர். அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் போதுங்க சில்லி பவுடரு. ஏன்னா பசங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா ரொம்ப காரம் இருக்க வேணாம், நம்மளுக்கு கலருக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ சில்லி பவுடரு. அடுத்து மெயினுங்க நம்ம சமையலுக்கு தேவையான உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம்ல அதுலேயே உப்பு போட்டுட்டோங்க. பட் இப்போ வந்து இந்த இதுக்கான தேவையான சால்ட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஆனியனுக்கு, அப்புறம் கேப்சிகம்க்கு, அதுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் ஊற்றிருக்கோம்ல சாசஸ்லாம், அந்த சாசேஜ்க்கெலாம் தேவையான சால்ட்டை வந்து நான் இப்போ போட்டுக்கிட்டேங்க. கிரேவியாக வேணும்னா இதோ நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், அது எப்படி கிரேவியாக வரணும்னு சொல்கிறேன். இது வந்து ட்ரையாக இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு கிரேவி ஆகிறதுக்கு இன்னொரு இது சொல்லிடுறேன். வெயிட் பண்ணுங்கள், இது நல்லா இதுவாகட்டும், நல்லா இதுவாகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே கலந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் இல்லையா, இது வந்து நல்லா ட்ரையாக இருக்குது. நீங்கள் இப்படி ட்ரையாகவே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூடியை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் போதும், ஏன்னா ஆல்மோஸ்ட் சிக்கன்லாம் வெந்துருச்சு, நம்மளுக்கு கேப்சிகம்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ போதும், ஆனால் நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்துலாம் இது ட்ரை சிக்கனாக கிடச்சிரும். உங்களுக்கு சப்போஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக செமி கிரேவியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்ட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோ பாருங்கள், கட்டி இல்லாமல் நான் வந்து கரைச்சிக்கிட்டேன் கார்ன்ஃப்ளவர் மாவை. இப்போ இதை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன்.
திரும்ப கிண்டி விட்டுட்டு நல்லா இதை கிண்டிட்டேன். இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். நம்ம 5 மினிட்ஸ் கழித்து இதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட சில்லி சிக்கன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நம்மளோட சில்லி சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.